ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வல்லா இருக்கிற துவையல் தான் பண்ண போகிறோம். கடாய் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தலை இப்போ நான் ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இது மாதிரி வறுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் துவையல். இதை நம்ம சட்னி கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே பக்குவத்தில் வறுத்து அரைச்சி இது கூட ஒரு 7-8 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இது கூடயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக தூள் வாடுற மாதிரி வதங்கினா போதும் வெங்காயம். இது கூடவே ஒரு துண்டளவுக்கு தேங்காய் பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை கிளீன் பண்ணிட்டு அந்த தண்டோடு தான் சேர்த்துருக்கேன். லேசான தண்டாக இருக்க மாதிரி கிள்ளிட்டு எடுத்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்டோடு சேர்த்தா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும்லாம் நினைக்க வேணாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துவையல் செஞ்சு சாப்பிடும்போது. நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு, சுருண்டு வர மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புளி அதே சூட்டில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் இது கூடவே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பரான வல்லார துவையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.